எப்படி வழிபட வேண்டும்? வணக்கம் யுவர்ஸ். நமது முதல் கடவுளான விநாயகரை வணங்கும் பொழுது நம் கைகளால தலையில கொட்டி கொள்வது வழக்கம். ஆனால் ஏன் அப்படி வணங்குகின்றோம் என்று யாருக்காவது தெரியுமா? இதுக்கு ஒரு புராண கதையே இருக்கு. அந்த சுவாரஸ்யமான கதை என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் இந்த சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அகத்திய முனிவர் சிவனிடம் இருந்த காவிரி நதிய கமண்டலத்துல அடக்கி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தென் திசை நோக்கி சிவபூஜை செய்து கொண்டு இருந்திருக்காரு. அதே சமயம் இந்திரன் சீர்காழியில சிவபூஜை செய்து வந்திருக்காரு. இந்த சமயம் மழை இல்லாம இந்திரனின் நந்தவனங்கள் வாடி போய் இருந்திருக்க. நாரத முனிவர் இந்திரனை பார்த்து, அகத்தியர்கிட்ட இருக்கிற கமண்டலத்துல உள்ள நதி பெருக்குச்சுனா உன்னோட பூங்கா பொழிவு பெறும்னு சொல்லி இருக்காரு. இந்திரன் இந்த விஷயத்த சொல்லி விநாயகரிடம் வேண்டியும் இருக்காரு. விநாயகர் காக்கை உருவம் கொண்டு காவிரி நதிய தன் கமண்டலத்துல அடக்கி உட்கார்ந்திருந்த அகத்திய முனிவரை தொந்தரவு செஞ்சாராம். முனிவர் காகத்தை விரட்ட காகம் பறிக்கும் பொழுது தன் கால்களால கமண்டலத்தை உந்தி பறந்திருக்க, இதனால கமண்டலம் கொட்டி காவிரி பெருக்கெடுத்து ஓடியிருக்க. இத பார்த்து கோபப்பட்ட அகத்தியர் காகத்தை அடிக்க போயிருக்காரு. அப்ப காகம் சிறு பையனாக உருவெடுத்ததாம். அந்த பையனை இரண்டு கைகளாலையும் கொற்றதுக்காக அகத்தியர் துரத்துக்கிட்டு போயிருக்காரு. அகத்தியர் கொற்றதுக்கு கிட்ட வந்த பொழுது விநாயகர் காட்சி தந்திருக்காரு. இத பார்த்து அதிர்ந்து போன அகத்தியர், ஐயோ விநாயகரையா நான் கொட்டு வந்தேன்னு சொல்லி தன்னோட தலையிலேயே கொட்டி கொண்டாராம். விநாயகர் அகத்தியரோட கைகளை பிடித்து நிப்பாட்டி, இன்னையிலிருந்து யார் தலையில கொட்டி கொண்டு வேண்டினாலும் நல்ல கூரிய புத்தியும் சீரிய நிதியும் பெறுவார்கள் அப்படின்னு வரம் அளித்தாராம் முந்தி விநாயகர். அதனாலதான் தலையில கொட்டி விநாயகரை வணங்குற மரபு வந்திருப்பதா புராண கதைகள் கூறுது. என வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.